ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு மதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் மட்டன் குழம்பெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பலாக்காயை வச்சு நம்ம மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வைக்கும்போது மட்டன் குழம்பை விட மிஞ்சிற வகையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய கரிப்பலா குழம்பு, அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த குழம்புக்கு நான் ஒரே ஒரு கரிப்பலா எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக பலாக்காய் குட்டியாக இருக்கும். இப்போ இதோட தோலை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி சீவி எடுக்கும்போது கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணின உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா இந்த காய் சீக்கிரமாக கருத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண காயை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் இந்த காயை எடுத்து போட்டு அதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கணும். இது நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்தால் தான் அதோடய குழம்பு டேஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும். அதனால் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அதை எடுத்து பார்க்கலாம் வெந்திருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது பார்த்தாலே வெந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் நம்ம இதை எடுத்து தனியாக செக் பண்ணி பார்த்தா தான் வெந்திருச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உள்ளே சம்டைம்ஸ் இந்த காய் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் இதை தனியாக ஒரு காயை எடுத்து நீங்கள் கையால் நல்லா இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்திருச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த கையால் இப்படி கிள்ளி விடும்போது அது நல்லா நமக்கு வெந்து கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயை எடுத்து வச்சு ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்கலாம். 2 கிராம்பு ஒரு பட்டை, 2.5 டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி போட்டு நல்லா இதை கிளறி விடணும். தேவையான அளவு காரம் மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறதுனால அதோட டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து அதே கடாயை எடுத்து வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 15 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா நம்ம இதை வணக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி வணங்கினா போதும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதி அரைஞ்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் போல் தேங்காய் சுரவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். அது தாளிக்கிறதுக்கு 1/6 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம நச்சு போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பொடியாக. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம நச்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு வெளுது 1 டீஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விடணும்.
பாருங்கள் தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த காயை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அது நல்லா எண்ணெயிலேயே வணங்கி கிடைக்கட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த 2 பச்சை மிளகாயும் அதில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ஏன்னா இதில் நம்ம தேங்காய் இன்னும் ஆட் பண்ணலை. அதனால் அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா இப்போது கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை இதில் போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு, அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். அதனால் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வந்தால் போதும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சூப்பரான குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோ ஒரு டேஸ்டியான பலாக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. இதை நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது, மட்டன் சிக்கன் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதை விட அதிகமான டேஸ்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஆல்.